Hi friends, this is Learn with GMK. So, in this video, we will talk about the first thing. So, now we will talk about the Thodarum Thodarpum Arithal. வந்துட்டு நம்ம பார்த்துட்டு அப்படியே என்னன்னா இந்த ரெண்டு டாபிக்கே என்னன்னா இத பாத்துறலாம் இது வந்து ரொம்ப முக்கியமானது அதனால ஃபர்ஸ்ட் முக்கிய தொடர்கள் மேற்கோள்கள் பார்த்துட்டு இந்த ரெண்டையும் நம்ம வந்து பாத்துறலாம் ஓகேவா சோ இந்த வீடியோல மேக்ஸिमम ஒரு 50 முடி தான் பாப்போம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்க கூடிய இந்த லைன் வந்துட்டு பாரதியார் அவர்களுடைய லைன் ஓகேவா சோ யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கற லைன் பாரதியார் அவர்கள் அடுத்ததா மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் இதுவும் என்னன்னா பாரதியார் அவர்களுடைய லைன்ஸ் தான் ஓகேவா சோ தமிழ் மொழி அடுத்து மூத்த மொழி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படிங்கக்கூடிய இந்த லைன் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் 386வது பாடலில் வந்துட்டு வரக்கூடிய தமிழன் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு என்னென்னா தமிழ் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்கங்கிறதுக்கு ப்ரூஃப் தான் இந்த இது அடுத்ததா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படிங்கக்கூடிய இந்த லைன் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த லைன் தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறதா நம்மளுக்கு வந்துட்டு புக்கில் கொடுக்குறாங்க அடுத்ததா தமிழன் அப்படிங்கக்கூடிய லைன் தமிழன் கண்டாய் அப்படிங்கிற இந்த வார்த்தை இந்த வரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பர் தேவாரத்தில் அப்பர் தேவாரம் திருத்தாண்டகத்தில் 23வது பாடலில் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதா நம்மளுக்கு டீட்டெயில் வந்துட்டே இருக்கு அடுத்ததா நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் ஸோ இந்த லைன் வந்துட்டு தொல்காப்பியமில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ நிலம் தீ நீர் வலி இதெல்லாமே இந்த ஐந்து அந்த எல்லாமே என்னென்னா தொல்காப்பியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஐபூந்தகள் ஐம்பூதங்கள்னு சொல்லுவோம்ல ஸோ அதை வந்துட்டு தொல்காப்பியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு என்னென்னா கார் நாற்பதில் வந்துட்டு என்னென்னா சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படிங்கிறது அடுத்தது நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு அப்படிங்கிறது அதாவது இந்த சர்ஜரிக்கல் மெத்தடை இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பதிற்றுப்பத்து நூல்லேருந்து இந்த லைன் வந்துட்டு பதிற்றுப்பத்து நூல்லேருந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரபின் முடிமுதிர் பரதவர் அப்படிங்கிறது இதுவும் என்னென்னா சுறாமீன் தாக்குறதுனால வந்துட்டு நரம்பில் தச்சதை சொல்லியிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா நற்றிணையில் வந்துட்டு நமக்கு இந்த வரிகள் வந்துட்டு வருது அடுத்ததாக ஔவையார் குடலைன ஆலை அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி இது பார்த்திங்கன்னா ஔவையாருக்குரிய லைன் ஓகேவா ஸோ ஔவையார் சொன்ன லைனாக அடுத்ததாக திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட சிறு புல்நீர் நீண்ட பனை அளவு காட்டும் அப்படிங்கிறது இது வந்துட்டு நமக்கு திருவள்ளுவ மாலை ஓகேவா ஸோ கபிலர் எழுதின திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்துட்டு திருவள்ளுவ மாலை நூலில் கபிலர் கொடுத்த லைன் தான் வந்துட்டு இது அடுத்ததா நாராய் நாராய் செங்கால் நாராய் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீரா இந்த ரெண்டு லைன் ஓகேவா ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு நாராய் நாராய் செங்கால் நாராய் அடுத்தது வந்துட்டு வேறு லைனு தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளோட அந்த வலசை போதலை பற்றி சத்தியமுத்த புலவர் வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனிதன் இல்லாத உலகத்தில் பறவைகளால் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதனால் வாழ முடியாது அப்படிங்கிற இந்த லைனை சொன்னவர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக காக்கை குருவி எங்கள் சாதி ஸோ இந்த காக்கை குருவி எங்கள் சாதி அப்படிங்கிற இந்த லைன் வந்துட்டு பாரதியார் அவர்களுக்குடைய லைன் ஓகேவா அடுத்ததாக வானை தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி நெல்லை சு முத்து அவர்களை அப்துல் கலாம் அவர்கள் வந்துட்டு என்னென்னா சொல்லியிருக்கிறாங்க தம்மை ஒத்த அலைநீளத்தில் என்ன மாதிரியே சிந்திக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் நெல்லை சு முத்து அவர்களை அப்துல் கலாம் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததா வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படிங்கிற இந்த லைன்ஸ் வந்துட்டு பாரதியார் அவர்களுக்குடைய லைன் ஓகேவா அடுத்ததா பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது வந்து பார்த்திங்கன்னா நன்னூலில் 462வது இதில் வந்துட்டு இருக்குது ஓகேவா நன்னூல் ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல்
அடுத்ததா வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம். ஸோ இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பாரதியாருக்குடைய லைன் தான். அடுத்ததா தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி அப்படின்னு வரக்கூடிய பாடல். ஸோ உமனர் போகலும் அப்படிங்கக்கூடியதில் முடியுது. இது பார்த்திங்கன்னா வணிகத்தை வந்துட்டு குறிக்கிறதுக்காக வந்தது தான். நற்றிணையில் 183வது பாடலில் வந்துட்டு நமக்கு இந்த லைன்ஸ் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு நற்றிணையில் வரக்கூடிய பாடல். அடுத்தது 20வது, பாலோடு வந்து கூலோடு பெயரும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்வோம்ல, அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. குறுந்தொகையில் 23வது பாடலாக வந்துட்டு இது நமக்கு வருது. ஓகேப்பா. அடுத்ததான் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். ஸோ தங்கத்தை இது பண்ணி அந்த காய்கறியெல்லாம் வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அகநானூரில் 149வது பாடலில் வருது, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிறது. ஸோ பாருங்கள், பால் அப்படின்னா குறுந்தொகை, பொண்ணுங்கிறது அகநானூறு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படிங்கிறது திருக்குறள். ஓகேவா. ஸோ திருக்குறளில் வந்துட்டு வணிகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படிங்கிறது. அடுத்தது நடுவு நின்ற நன் நெஞ்சினோர் அப்படின்னு சொல்லிட்டு வணிகர்களை வந்துட்டு பட்டினப்பாலை நூலில் சொல்லியிருக்கிறாங்க. நடுவு நின்ற நன் நெஞ்சினோர் அப்படின்னு சொல்லி. அடுத்ததா கொள்வதும் மிகை கொள்ளாது, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. ஸோ அதிகமாகவும் கொடுக்க மாட்டாங்க, கம்மியாகவும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வணிகரை குறிக்கக்கூடிய லைன் தான். இதுவும் பார்த்திங்கன்னா பட்டினப்பாலையில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்லையும் என்னென்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வணிகர்களோட இதை திருக்குறள்லையும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. அடுத்ததாக பார்த்தோன்னா 26, இந்த பெரியவர் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊவேச அவர்களுடைய பேச்சை வந்துட்டு கேட்ட காந்தியடிகள் சொல்லியிருப்பார். ஓகேவா. ஸோ ஊவேச அவர்களோட பேச்சை காந்தியடிகள் கேட்டுட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ இந்த லைனை சொன்னவர் காந்தியடிகள், யாருக்காக சொன்னதுன்னா ஊவேச அவர்கள். அடுத்ததாக தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென்ன முயலுனர் உண்மையானே அப்படிங்கக்கூடிய இந்த லைன் வந்துட்டு புறநானூரில் 182வது பாடலில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென இயலுனர் முயலுனர் உண்மையானே அப்படிங்கக்கூடிய இந்த லைன். அடுத்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். ஸோ ரொம்பவே முக்கியமான லைன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவர்களுடைய லைன் இது வந்து. அடுத்து வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படிங்கக்கூடிய இந்த லைன் வந்துட்டு அன்னை தெரசா அவர்களுக்குடையது. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம், உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. ஸோ இந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா கைலா சத்யார்த்தி அவங்களுடைய லைன் தான். குழந்தை தொழிலாளர்களுக்கு அந்த குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்னா அவர் வந்துட்டு சொல்லியிருப்பார், கைலா சத்யார்த்தி அவர்களுடையது. அடுத்ததாக கத்தியின்றி ரத்தமின்றி அப்படிங்கிற இந்த பாடல் பார்த்தோன்னா நாமக்கல் கவிஞர் அவர்களுடையது. அடுத்து எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் உழப்பில் தெரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இது வந்து பார்த்திங்கன்னா நன்னூல் நூற்பால வந்துட்டு இந்த லைனை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு மேற்கோளாக காமிச்ச லைன்ஸ் தான் வந்துட்டு நான் இப்போ எடுத்து கொடுத்துருக்கிறது. அடுத்ததாக 33வது, மு வரதராசனார் அவர்கள் கூறியது பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். ஸோ நம்ம பேசுகிறது கேட்குறது தான் என்னென்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ், எழுதுறதும் படிக்கிறதும் செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறாரு. இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு, எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது இதுவும் என்னென்னா மொழி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நம்ம பேசுறது கேட்குறது எழுதுறது படிக்கிறத தவிர நம்ம திங்க் பண்ணுறது நம்ம கனவு காங்கிறது கூட என்னென்னா ஒரு விதமான மொழி தான் அப்படின்னு சொன்னவர் மு வரதர் ராசனார் அவர்கள். அடுத்ததா எளிய எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எளிய நடையில் வந்துட்டு தமிழ் நூல் எழுதணும், எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி வந்துட்டு தமிழ் நூல் அமையணும் அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன் அவர்கள். அடுத்ததா குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. ஸோ இப்போ ஒரு குழந்தை வரைதுன்னா சும்மா ஜஸ்ட் என்னென்னா அந்த ஆறு மாதிரி போட்டு காக்கா அந்த மாதிரி பறவைகளை தான் வரையும், ஆனால் என்னென்னா வானம் அப்படிங்கிறத வரையாது. ஆக்சுவலாக காக்கா வரைஞ்சிட்டாலே வானம் ஆட்டோமேட்டிக்காக தெரிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு புதுக்கவிதையாக சொல்லியிருக்கிறாங்க கலாப்ரியா அப்படிங்கிறவங்க. அடுத்ததா கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு விதமான புது கவிதையை தான் கலாப்ரியா அவங்க வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க.
அடுத்ததா, இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும். ஸோ இந்த லைன்ஸ் சொன்னவர் யார் அப்படின்னா காமராசர் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, முத்துராமலிங்க தேவரை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவர் பேசின அந்த பேச்சு வந்துட்டு மேடை பேச்சை கேட்டிருப்பாரு காமராசர் அவர்கள், கேட்டுட்டு அவரை பற்றி வந்துட்டு இந்த லைன் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக, அறிஞர் அண்ணா அவர்கள் வந்துட்டு முத்துராமலிங்க தேவரை தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவர் தோற்றத்தை பார்த்தவுடனே நினைத்தேன். அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது. ஸோ இவ்வளோ பெரிய லைனை கொடுக்கலனாலும் அவர் பேசினது சிங்கத்தோட முழக்கம் போலவே இருந்தது அப்படிங்கிற இந்த லைனை சொன்னது யாருன்னு கூட வந்துட்டு கேட்கலாம், ஃபுல் லைனை கொடுக்கலனாலும். ஓகேவா? இப்போ யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கத்தின் முழக்கம் போல இருந்ததுன்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. யாரை சொல்லியிருக்கிறாரு? முத்துராமலிங்க தேவர் அவர்களை சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததா, முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம். ஸோ அவர் வந்துட்டு உள்ளத்திலிருந்து பேசுகிறாரு, எதையுமே வந்துட்டு சும்மாலாம் பேச்சுக்காகலாம் பேசலை. அவர் பேசுறது அவர் என்ன தோணுதோ அதை அப்படியே வந்துட்டு மறைக்காமல் பேசிடுவார் அப்படின்னு சொன்னது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். ஸோ ராஜாஜி அவர்கள் முத்துராமலிங்க தேவரை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக, வட இந்திய இதழ்கள் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாராளுமன்றத்தில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேசின அந்த பேச்சில் வந்துட்டு வெள்ளையர் காலத்தில், அதாவது விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் அவங்க பேசின பேச்சு மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வட இந்திய இதழ்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக, வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் அப்படிங்கிற இந்த லைன் வந்துட்டு திருவள்ளுவர், அதாவது திருக்குறளில் இருக்கக்கூடிய லைன் தான். இந்த மாதிரி ஃபுல் திருக்குறளையும் கொடுக்காம கூட வந்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக, குறள் 496, கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. ஸோ கடலையும் கப்பலையும் வந்துட்டு என்னென்னா இந்த திருக்குறளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக, அகநானூரில் 255வது பாடல், உலகு கிளர்ந்தென்ன உருகலு வங்கம். ஸோ இதுவும் என்னென்னா அந்த கப்பலை வந்துட்டு மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு லைன் தான் அகநானூரில் 255வது பாடலில் இருக்குது. அடுத்ததாக, அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். ஸோ வங்கம்னாலே வந்துட்டு கப்பல் தான். இந்த லைன் பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ வங்கம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க, எந்தெந்த லைன் எதில் இருக்குது அப்படிங்கிறத. பதிற்றுப்பத்தில் 52வது பாடலில் எண் வந்துட்டு உங்களால் பார்த்து ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் அந்த நூல் பெயரை கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, கலஞ்சை கம்மியர் வருகன கூவி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கப்பல் கட்டக்கூடிய கலைஞர்களை கம்மியர்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ அந்த லைன்ஸ் தான் கம்மியர் அப்படிங்கிறது மணிமேகலையில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டை வந்துட்டு நோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு படிச்சுக்கோங்க. அடுத்ததாக, வாக்கர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆங்கிலேயர்கள் கட்டின கப்பல்களை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு பழுது பார்க்கணும், ஆனால் தமிழர்கள் கட்டின கப்பலை 50 வருஷம் ஆனாலும் என்ன பார்க்க தேவையில்லைனா பழுது பார்க்க அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னவர் வாக்கர். இவர் வந்துட்டு ஒரு ஆங்கிலேயர் தான், இவரே வந்துட்டு என்னென்னா தமிழர்களை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, நளியிற முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்லி வெண்ணிக்குயத்தியார் அவர்களுடைய பாடல் புறநானூறு. புறப்பாடல் அப்படின்னாலே புறநானூரில் வந்துடும். ஸோ 66வது பாடலில் வந்துட்டு என்னென்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ கடல் தான் கடல். அடுத்து வந்துட்டு நாவாய் ஓட்டினா கப்பல் ஓட்டுறவங்க. ஸோ அவங்கள வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக, களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இறக்குமதி ஏற்றுமதி பற்றின ஒரு பாடல் தான். களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து. ஓகேவா? ஸோ அதாவது அந்த பெரிய கப்பல் வந்துட்டு கரை வரை வர முடியாது, அதனால் தோணியால் என்ன பண்ணுறாங்க, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கரைக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஸோ இதை வந்து புறநானூறு 343வது பாடலில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளத்தால் அழியாது வெண்தணலால் வேகாது. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா தனி பாடல் திரட்டிலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட்டாக, புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொல்லி நெடுநெல் வாடையில் புனையா ஓவியத்தை பற்றின கான்செப்ட் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. நெடுநெல் வாடை. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் 50 இது வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு வீடியோவில் அடுத்து ஒரு 50 பார்த்துட்டு சீக்கிரமாக ஒரு நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சுக்குள்ளே நம்ம இந்த நம்பர் 2 வந்துட்டு என்னென்னா முடிச்சிடலாம். அண்ட் தென் நோட்ஸ் வாங்காதவங்க வாங்கிக்கலாம். ஸோ பார்ட்டியே மேக்ஸிமம் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பார்ட் பி பார்ட் சி வந்துட்டு ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப் வந்துட்டு 29, அடுத்து பார்ட் பி 130, பார்ட் சி வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபீஸா. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் learnwithgmk@gmail.com மெயில் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10:30 வந்துட்டு லைவ் டெஸ்ட் இருக்குது, அட்டன் பண்ணி பாருங்கள். 2019 கொஸ்டினில் செகண்ட் பார்ட் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.